சீதா பிராட்டியோட திருவயோத்திக்கு புஷ்பக விமானத்துல எழுந்தருள்றார். அப்போ இந்த இடத்துலதான் சுக்ரீவன் பிரியப்படுறான். தன்னுடைய குரங்கச்சிகள்லாமும் ராமருடைய பட்டாபிஷேகத்தை காணத்துக்காக பிரியப்படுறார்கள் அப்படின்னுட்டும், அதனால அந்த குரங்கச்சிகளையும் ஏத்திண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சாக்ஷாத் ராமபிரான் கிஷ்கிந்தையில இந்த இடத்துலதான் புஷ்பக விமானத்தை இறக்குறார். அதனுடைய ஞாபகார்த்தமாக அயோத்தியில ராமருடைய பட்டாபிஷேகம் ஆன பிறகு திருப்பி இங்க வந்துட்டு சுக்ரீவன் தன்னுடைய திருக்கரங்கள்னாலேயே இங்க ஒரு ராமச்சந்திரமூர்த்தியையும் லக்ஷ்மணரையும் சீதையையும் எழுதுறல பண்றார். உள்ளுக்குள்ள சுக்ரீவனும் இருக்கிறார். இங்க வெளியில பார்த்தோம்னாக்கா சிறிய திருவடியாகிய ஆஞ்சநேயரும் இந்த பக்கம் பெரிய திருவடியாகிய கருட பகவானையும் சேர்த்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறார். சாக்ஷாத் சுக்ரீவ மகாராஜா வானரப்படையினுடைய அரசன், அவருடைய திருக்கரங்கள்னால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட நிர்மாணம் பண்ணப்பட்ட ஒரு முக்கியமான கோவிலாக இது அமைந்திருக்கிறது. இதுவும் கர்நாடக பிரதேசங்கள்ல ஹம்பி அப்படிங்கிற இடத்துல துங்கபத்ரா நதியினுடைய கரை ஓரத்திலேயே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பாம்சம். இங்கேயும் அன்பர்கள் அனைவரும் வந்து சேவிக்கும்படியாக பிரார்த்திச்சுட்டு முடித்துக் கொண்டேன். நமஸ்காரம்.